Hello friends, welcome to my YouTube channel. Let's know how. I'm Ranjini Priya here. CBSE board exam 10th standard in the year la irundhu announce pannirukanga. Adhaadhu 2017-2018 academic year la 10th standard board exam eludhanum. Adhaadhu valakkama ungaloda school la irundhu dhaan question paper வரும். அதாவது சிபிஎஸ்இ போர்டு கொஷின் பேப்பர் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் எழுதுவீங்க. ஆனால் இந்த தடவை இந்த இயர்லேருந்து பார்க்குறப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்து கம்பல்சரியாக போர்டு எக்ஸாம் எப்படி 12th நடக்குதோ அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கும் போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது நீங்கள் வேறு சென்டர் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. கொஷின் பேப்பர் வந்து டைரெக்டாக சிபிஎஸ்இ போர்டிலேருந்து தான் வரும். நீங்கள் வேறு சென்டரில் போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதணும். இதுதான் நியூ சேஞ்ச். இன்னொரு பெரிய சேஞ்ச் இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் வொக்கேஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா 6th சப்ஜெக்ட் இருந்துச்சு. அந்த சப்ஜெக்டில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் மேக்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ சோஷியல் சயின்ஸ்லேயோ ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 6th அடிஷ்னல் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து ஆல் பாஸ், நீங்கள் வந்து மறுபடியும் கம்பார்ட்மெண்ட் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதுக்கு முன்னாடி வருஷங்களில். இந்த வருஷம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, யூ ஷுட் பாஸ் ஆல் த 6 சப்ஜெக்ட், எல்லா 6 சப்ஜெக்டும் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். அந்த வெக்கேஷனல் சப்ஜெக்டுக்கு வந்து அதிகமாக யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. இன்னொரு க்ரைட்டீரியா என்னென்னா, நீங்கள் அந்த 6th அடிஷ்னல் சப்ஜெக்டில் பாஸ் பண்ணால் இன்னொரு சப்ஜெக்டில் எதுலையாவது ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அந்த ஒரு பெனிஃபிட் இருந்தனால என்ன ஆயிடுச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமான அவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது டீலில் விட்டாங்க. அதாவது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் சிபிஎஸ்இ போர்டு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் 6 சப்ஜெக்ட்லேயுமே கம்பல்சரி பாஸ் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெக்கேஷ்னல் சப்ஜெக்டுக்கு வந்து யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுனால அந்த வெக்கேஷ்னல் சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணணும், 33% ஆஃப் மார்க்ஸ் அதில் வாங்கியே ஆகணும். அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்டில் ஃபெயில்னாலும் நெக்ஸ்ட் இயர் கம்பார்ட்மெண்ட் நீங்கள் எழுதி தான் ஆகணும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக 6 சப்ஜெக்ட் இருக்குது, அந்த 6 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் எந்த சான்ஸும் இல்லை உங்களுக்கு எனி ஃபைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையவே கிடையாது இந்த வருஷத்தில் இருந்து. புரியுதா? சரி, 6 சப்ஜெக்ட் சொல்கிறீங்களா, எந்தெந்த 6 சப்ஜெக்ட் அப்படின்னா, லாங்குவேஜ் ஒன்றுன்றது எப்போவுமே இங்கிலீஷ் தான் சிபிஎஸ்இ பொறுத்த அளவில். லாங்குவேஜ் 2 வந்து அந்தந்த ஸ்கூல் என்ன லாங்குவேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த லாங்குவேஜ் டூ எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது. அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். அதுக்கப்புறம் இந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட். இந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுதான் வந்து வொக்கேஷ்னல் சப்ஜெக்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு எல்லாத்துக்கும் அந்த கம்ப்யூட்டர் லேப் இருக்கும், 12th இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஐடியாக இருந்ததுன்னா ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால மோஸ்ட்லி ஐடி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ், மார்க்கெட்டிங், அப்புறம் பியூட்டி அண்ட் வெல்ஸ், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் அதிகமாக வந்து ஐடி தான் இது பண்ணுறாங்க. சரி, இந்த 6th வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட் நார்மலாக எல்லாத்துலேயும் 80 மார்க்ஸ், 20 மார்க்ஸ் வந்து இன்டர்னல், 80 மார்க்ஸ் நீங்கள் போர்டு எக்ஸாம் கொடுக்கணும். சிபிஎஸ்இலேருந்து குவஸ்டின் பேப்பர் வரும், வேறு சென்டரில் போய் போர்டு எக்ஸாம் கொடுக்கணும். ஆனால் இந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்டுக்கும் நீங்கள் போர்டு எக்ஸாம் தான் கொடுக்கணும்.
எங்கே உங்களுக்கு சென்டரோ எப்படி மீதி 5 சப்ஜெக்ட் எக்ஸாம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் எக்ஸாம் கொடுக்கணும். ஆனால் ஒகேஷ்னல் சப்ஜெக்டில் 50 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாம் கொடுப்பீங்க, 50 மார்க்ஸ் ப்ராக்டிக்கலும் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் சேர்த்து 50 மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுப்பாங்க. எப்படி மீதி சப்ஜெக்ட்டுக்கு 20 மார்க்ஸ் ஸ்கூல்லேருந்து கிடைக்குதோ அதே மாதிரி இந்த வெக்கேஷ்னல் சப்ஜெக்ட்டுக்கு 50 மார்க் உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல்லையும் 50 மார்க்குக்கு 33%, அதாவது 16.5 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, சிபிஎஸ்இ போர்டு க்வெஸ்சன் பேப்பர் எக்ஸாம் எழுதுறீங்களா, அந்த எக்ஸாம்லேயும் 50க்கு 16.5 கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தால் தான் நீங்கள் பாஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வெக்கேஷனல் சப்ஜெக்ட் தானே அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, ஈவன் ஸ்கூலில் கூட இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. உங்களுக்கு ஓவரால் கிரேட் வந்து ஹையராக இருக்கணும்னா இந்த வெக்கேஷனல் சப்ஜெக்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். புரியுதா? வொக்கேஷ்னல் சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கனாலும் உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் அடுத்த வருஷம் எழுதி தான் ஆகணும். வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட் ஆப்ஷனல் கிடையாது, கம்பல்சரி. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, மார்க்குக்காக படிக்காதீங்க, உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிங்க. இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. இந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட்னால எனக்கு என்னங்க யூஸு அப்படின்னா, வெக்கேஷ்னல் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஐடி, இப்படி நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொன்னேன், ஐடி, ஆட்டோமொபைல்ஸ், பியூட்டி அண்ட் ஜுவல்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு, பிளஸ் டூ முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாப் போகிறீங்க. அப்போது மோஸ்ட்லி சிபிஎஸ்இ எதுக்கு படிக்கிறோம், நார்மலாக ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க அந்த சிலபஸ் விட சிபிஎஸ்இ சிலபஸ் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும். நிறைய பக்கம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி ஜாபுக்கு போகிற பக்கம் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் அதிகமாக நிறைய பேர் நம்ம சிபிஎஸ்இ சூஸ் பண்ணியிருப்போம். இந்த வெக்கேஷ்னல் சப்ஜெக்டும் அது மாதிரி தாங்க. இந்த வெக்கேஷ்னல் சப்ஜெக்டில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ, இப்போ ஐடி எடுத்திருக்கீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் ஜாபு போகும்போது வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட் ஐடி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட்டுங்கிறத சும்மா ஏதோ மார்க்குக்குன்னு படிக்காமல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் என்ன தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இப்படியே படிச்சுட்டு இருக்காமல் கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வேறு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட, அதில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக இந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்டை படிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வொக்கேஷ்னல் சப்ஜெக்டுங்கிறத வந்து என்னமோ ஏனோ தானோ அப்படின்னு படிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே அது மாதிரி தான், எல்லா சப்ஜெக்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக படிங்க, மார்க்குக்காக படிக்காதீங்க. மார்க்கும் இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் நாலேஜ் இல்லாமல் வெறும் மார்க் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டென்ஷன் விடுங்க, என்ன வந்துடும், மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம புக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ், அந்த கான்செப்டில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் வரப்போகுது. ஜாலியாக படிங்க, ஆல் தி பெஸ்ட். Thank you for watching. Bye bye.